Assalamualaikum students. Exercise 3.6, question number 4. Which rational expression should be subtracted from x square plus 6x plus 8 divided by x cube plus 8 to get 3 divided by x square minus 2x plus 4? In the question of Kutrikanpatina, in the rational expression, in the rational expression, which rational expression, in the rational expression, you subtract in the answer. அப்போ நம்ம எப்படி எழுத போறோம் ஈக்வேஷன் ஃபிரேம் பண்ண போறோம் எப்படி எழுத பாருங்க இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ல இருந்து ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷன் சப்ராக்ட் பண்ண போறேன் அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம எதுதான் எழுதிக்கணும் அப்ப x ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 8 டிவைடட் பை x கியூப் பிளஸ் 8 இதுல இருந்து ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷன் சப்ராக்ட் பண்ண போறேன் நம்ம ரேஷனல் எக்ஸ்பிரஷன் நம்ம p ஆஃப் x சொல்றோம் q ஆஃப் x சொல்றோம் f ஆஃப் x சொல்றோம் நம்ம சொன்னா என்ன பண்றோம் மைனஸ் p ஆஃப் x ஏன் மைனஸ் போடுறோம்னா இதை சப்ராக்ட் கொடுத்துட்டாங்க மைனஸ் பண்ணும் வி கெட் அப்ப இதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணா இந்த ஆன்சர் வருமா 3 divided by x square minus 2x plus 4 வரும் அப்ப இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன் என்ன வரும் क्वेश्चन கேட்டிருக்காங்க சரிங்களா அப்ப என்ன பண்ண போறேன் இந்த -p of x னா இந்த சைடு வந்தா பிளஸ் ஆ மாறும் இந்த 3 divided by x square minus 2x plus 4 நீங்க லெஃப்ட் சைடு கொண்டு வந்து மாறும் நமக்கு மைனஸ் ஆ சேஞ்ச் ஆகும் ரெண்டு இடத்து மாத்திரம் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா கவனிங்க இது x cube இது வந்து இந்த 8 வந்து பிளஸ் 2 cube னு போடலாமா அப்ப a q plus b q formula அப்ப எப்படி வந்து பாருங்க இந்த டம் x square plus 6x plus 8 divided by a q plus b q formula a plus b x plus 2 into a square minus ab plus b square a square means x square minus ab means 2 into x again வந்து இங்க ஒரு plus ஒரு 4 வரும் சரிங்களா ஃபார்முலா எப்படி வச்சிருக்கோம் ஃபார்முலா என்ன எழுதிக்கோங்க a cube minus b cube equal to a minus b into a square minus ab plus b square சரிங்களா a க்கு பதிலா x எடுத்துக்கிட்டேன் b க்கு பதிலா 2 வந்து இன்புட் பண்ணிக்கிட்டேன் சரிங்களா a க்கு பதிலா x b க்கு பதிலா 2 சாரி இங்க வரும் பிளஸ் வரும் சோ இங்க பிளஸ் வரும் இங்க நமக்கு மைனஸ் வந்து ஃபார்முலா மாத்திட்டேன் a plus b தான் ஹோல் a cube plus b cube ஃபார்முலா a plus b into a square minus ab plus b square எழுதியாச்சு அடுத்து என்ன சொல்ல வரோம்னா இந்த டம் எப்படி கொண்டு வரீங்க மைனஸ் 3 டிவைட் பை x ஸ்கொயர் மைனஸ் 2x ஒரு பிளஸ் 4 ஈக்குவல் டு இந்த p ஆஃப் x ரைட் சைடு போச்சு எப்படி நமக்கு வந்து பிளஸ் p ஆஃப் x நமக்கு கன்வெர்ட் ஆகும் சரிங்களா பிளஸ் p ஆஃப் x நமக்கு கன்வெர்ட் ஆகும் இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பிச்சையும் LCM எடுக்கலாம் அப்ப LCM பாத்தீங்கன்னா x ஸ்கொயர் பிளஸ் 2x square plus minus 2x plus 4 x square minus 2x plus 4 ரெண்டுமே காமனா இருக்கு அப்படினா நம்ம ஃபர்ஸ்ட் அந்த டைம் எழுதிக்கலாம் ஏன்னா LCM வந்து அதான் எழுதணும் x square minus 2x plus 4 காமனா உள்ளது எழுதியாச்சு and சேர்ந்து எது காமனா இல்ல x plus 2 இல்ல அத எழுதியாச்சு சரிங்களா அப்ப இங்க பாத்தீங்க டினாமினேட் ரெண்டுமே இருக்குது இங்க இருந்ததுனால இந்த நம்பரை நான் அப்படியே எழுதிக் போறேன் x square plus 6x plus 18 minus 3 into இங்க பாத்தீங்க x square minus 3x plus 4 மட்டும் தான் இருக்கு அப்ப இது கூட என்ன பண்ணலாம் x minus x plus 2 மல்டிப்ளிகேஷன் பண்றேன் அப்ப x plus 2 ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணா ஈக்குவல் டு ஒரு ஆன்சர் p of x வரும் சரிங்களா அப்ப நான் இந்த மைனஸ் 3 நீங்க உள்ள கொண்டு நீங்க ப்ராடக்ட் பண்ணினா ரிசல்ட் எப்படி பாருங்க p of x நான் வந்து எழுதினா ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டம் x square plus 6x plus 8 பாருங்க x square plus 6x plus 8 minus 3 உள்ள கொண்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணினா minus 3x வரும் ஆன்சர் ஒரு minus 6 வரும் டிவைடட் பை சோ டினாமினல் ஆன்சர் அப்படியே எழுதிங்க x square minus 2x ஒரு plus 4 into ஒரு x plus 2 னு எழுதியாச்சு சரிங்களா the further simplification இந்த plus 6x ல இருந்து இந்த minus 3x நீங்க செப்பரேட் பண்ணினா x square plus 3x வரும் இந்த plus 8 ல இருந்து minus 6 செப்பரேட் பண்ணா plus 2 வரும் டினாமினேட்டர்ல அப்படியே எழுதினா x square minus 2x plus 4 into x plus 2 எழுதலாம் சோ இந்த டீம் மெத்தட்ல ஃபேக்டர்ஸ் நம்பர் மல்டிப்ளிகேஷன் பண்ண 2 வரும் ஆட் பண்ண 3 வரும் 1 2 is 2 டிவைட் பை x x போடுங்க சோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ண 3 வரும் ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ண 2 வரும் அப்ப ஆன்சர் x plus 1 into x plus 2 whole thing divided by x square minus 2x plus 4 வரும் divide them x plus 2 வரும் சரி அப்ப நம்ம பாருங்க x plus 2 கேன்சல் ரிமைனிங் ஆன்சர் பாத்தீங்கன்னா x plus 1 divided by x square minus 2x plus 4 வரும் இது நமக்கு தேவையான p of x that's a result